இப்ப முதல்ல ஒரு இதுல இருந்து ஆரம்பிப்போம், சகஜ சமாதியில இருந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? அப்படியே உட்காந்த இடத்துல ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க, மூக்கு கண்ணாடியே கட்டிடுங்க, அப்புறம் கையெல்லாம் கட்ட வேண்டாம், நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க. சகஜம் 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 உடம்பு ஆக்சுவலா தளர்ந்து கிடக்கணும், உடம்புனுடைய எக்ஸசைஸே கிடையாது. உள்ள வந்து பார்வை வந்து ஆக்சுவலா நீங்க வந்து மனசால பேசி கூட நில்லு நில்லு யோசிக்காம இரு நினைப்பில்லாம நில்லுன்னா சொல்லவே வேண்டாம். ஒரு பார்வை விதைங்க உள்ளுக்குள்ள, கண்ணா மூணா இருக்கதே மனப்பார்வை. அந்த பார்வைக்கு பக்கத்திலேயே இருக்கணும், அது இருட்டா இருக்கோ வெளிச்சமா இருக்கோ அதை பத்தி இல்லை, வெளிச்சம் இருட்டு எல்லாம் வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் ஓயணும். நானுன்னு சொன்னீங்கனாலும் அதுவும் வந்து உள்ளுக்குள்ள விவகரித்தல், அதுவும் எதுவுமே இருக்கக்கூடாது உள்ள. எவ்வளவு சகஜமா உட்காந்துக்க முடியுமோ உட்காந்துருந்தோம், சும்மா ஆரம்பத்தில் மாத்திரம் ஒரு நாலஞ்சு மூச்சு கண்களை மூடிக்கிட்டு கழுத்தை மாத்திரம் பின்பக்கம் ரொம்ப சாய்க்காம ரிலாக்ஸ்டா உடம்பு கிடக்கணும். துணி உங்க மேல போட்டிருக்க துணி எப்படி உங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு இருக்கு, அந்த மாதிரி மொத்த உடம்புமே இருக்கும். உடம்பால பண்றதே கிடையாது, உடம்பு நீங்களும் கிடையாது. ஸோ கண்களை மூடிக்கோங்க, கண்களை மூடிட்டு மூச்சை மென்மையா கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சை வெறுமனே பாருங்க, கவனிங்க, மனசால கவனிங்க. அப்புறம் கவனிக்கிற மனசையும் அப்படியே நெகிழ்த்தி விட்டுடுங்க, பேச்சற்று விட்டுருங்க, கவனிக்கிறதையும் விட்டுருங்க. கவனிப்பனும் இல்லை, கவனமும் இல்லை, கவனித்தலும் இல்லை, எதுவும் இல்லை. அது என்ன ஏதுன்னு உள்ள விளக்கம் கொடுக்காதீங்க. அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கன்ற அந்த உள்ள இருக்கிற புத்தி மையத்திலேருந்து அசைவித்து கொண்டிருக்கின்ற அசைந்து கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய குரூப்ல எந்த அசைவும் வேண்டாம், எந்த அசைவும் வேண்டாம். உள்ளுக்குள்ள வந்து சதா வந்து நீங்க உற்பத்தி ஆறுதும் தெரியணும், நீங்க வேகமா விவகரிக்கிறதும் தெரியணும். உணர்ச்சி வசப்பட்டு எண்ண ஓட்டங்கள்ல அப்படியே ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படி இருக்கிறதும் தெரியணும், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதும் தெரியணும். எல்லாம் வந்து மூன்று குணத்தினுடைய சேட்டைகள், ஆன்ம சந்நிதியில அவைகள் ஓயாமல் வந்து உலகத்தை படைத்து கொண்டிருக்கின்றது. ஜட உயிரினங்களை அணு அணு துகள் விசை எல்லாம் வந்து ஆன்ம சந்நிதியில ஆன்மாவுக்கு அந்நியமா இல்லாமல் கண்ணாடிக்குள்ளேயே எல்லாம் நடக்குது. இப்ப நீங்கெல்லாம் வந்து வெளியில இல்லை, இப்போ இந்த கண்ணாடிக்கு வெளில, புரியுதா? இதுக்குள்ளேயே இருந்தா அப்படி இருக்கும். ஆனா ஆன்ம பொருளுக்கும் இந்த பிரதிபிம்பங்களுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லை. ஆன்ம பொருளுக்கு பிரதிபிம்பங்கள் இருக்கதே தெரியாது, பிரதிபிம்பங்களுக்கு ஆன்ம பொருளே தெரியாது, அதுதான் ஞானம். இதை ரிஷிகள் தான் கண்டுபிடிக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த முடிச்சை யார் அவிர்க்கிறது? ரிஷிகள் தான் அவிர்க்கிறாங்க. இந்த முடிச்செல்லாம் கரெக்டா அவுக்காட்டி தரிகத்தான் ஆன்மீகம் போகும். ஒரே பயங்களும் மர்மங்களும் நிறைஞ்சதா போயிடும். எல்லாம் தெளிவும் திறந்து வைத்த புத்தகமா இருக்க வேண்டிய ஆன்ம ஞானம் பயங்கர ரகசியம், புரியுதுங்களா? கேடுகட்ட வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு, விஷம் எல்லாம் உதிர்க்கும். ஏன்னா இதுக்குள்ள நீங்க பிரதிபிம்பங்களுக்குள்ள எல்லா சாதகத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரதிபிம்பங்களுக்கு அந்நியத்தன்மையும் கிடையாது, மனத்துக்கும் அந்நியத்தன்மை கிடையாது. இதுதான் வந்து இந்த ஒரு ஒரு சின்ன படத்துல டிபிக்ட் பண்றேன், சின்னதா. இங்க பாத்தீங்கன்னா நான்கு வட்டங்கள், மூணு நாலு அஞ்சு வட்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்மாக்கு வந்து எல்லை இல்லாதது, ஃபர்ஸ்ட் ஆன்ம பொருள்னு கொடுத்து அதுல இருந்து ஒழிக்கதன் மாதிரி அப்படி கோடுகளா கொடுத்துருங்க. அதுல மனம் வந்து முக்குணங்கள் தான் சேர்ந்தது பேர் தான் மனம். காபி போடணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வேணும், காபி பொடி வேணும், பால் வேணும், சர்க்கரை உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதோ. ஸோ இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்க மாதிரி பிரபஞ்சமானது தனக்குன்னு வடிவம் இல்லாத ஆன்ம பொருள்ல, தனக்குன்னு வடிவம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? மொத்த விளக்கமும் ஆன்ம பொருள் போருமா,
விளங்கும் தன்மையே ஆன்மபொருள், இருப்பு பொருள், நீங்காத இருப்பு, நீங்காத அறிவு, நீங்காத தோன்றாத வடிவமற்ற அறிவு, நீங்காத தோன்றாத வடிவமற்ற இருப்பு, நீங்காத தோன்றாத வடிவமற்ற உணர்வு, அசையாத எல்லாம் அசையாத, அசையாத அறிவு, அசையாத உணர்வு, அசையாத இருப்பு, அதுதான் நீங்க இப்ப இருக்கிறதுக்கு நம்ம பண்ணது. அதுதான் தூக்கத்துல அப்படிதான் இருக்கும், பொருளாவே இருக்கோங்க, தட தடவன்னு வந்து இறங்குறோம்.